ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, ஒரு யூனிக்கான ஃபுட்வேர் மேனுஃபேக்சர் பிராண்ட் க்ராக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறது க்ராக்ஸில் உள்ள லைட் ரைடுங்கிற மாடலை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு கேமஃபிஷ் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பாக்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பேக்கிங் கவரோடு வருது, ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து க்ராக்ஸ்னு எழுதியிருக்காங்க. மேலே வந்து டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, எங்கேருந்து வந்திருக்கு, எல்லா டீட்டெயில்ஸுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் கீழே வந்து ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது லேட்டஸ்ட் லான்ச்னால இதுக்கு ப்ரைஸ் வந்து 4999 வச்சுருக்காங்க, ஓகேவா? ஸோ லேட்டாக இது வந்து ரேட் ரெடியூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. தென் இதில் கீழே பார்த்தீங்கன்னா சைஸ் போட்டிருக்காங்க, M11 நான் வந்து செலக்ட் பண்ண சைஸு. ஸோ நீங்கள் எப்போவுமே க்ராக்ஸில் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வாங்கிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற 10 இருந்துச்சுன்னா க்ராக்ஸில் வந்து அது 9 கரெக்டாகவே இருக்கும். ஏன்னா சைஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓப்பன் பண்ணும்போது உள்ளே வந்து ஸ்லிப்பர்ஸ் வந்து ப்ராப்பராக பேக் பண்ணனால எந்த ஒரு டேமேஜும் இல்லை. ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது செக் பண்ணிவிடுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் ஆர்டர் பண்ணும்போது டேமேஜ் இருந்துச்சு, ரிட்டர்ன் பண்ணியிருந்தேன், ஓகேவா? ஸோ அது க்ராக்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதுக்கு டிசைனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கேமோஃப்ளஷ் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ரௌன் கலர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இதுக்கு உள்ளே வந்து ஆக்சுவலாக டேக் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் வந்து ப்ரைஸும் சைஸும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூசேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து வாஷபிள், அந்த மாதிரி எப்படி வாஷ் பண்ணலாம் எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்லிப்பர்ஸ் உள்ள ஃப்ரெண்டில் இருக்க டிசைனை பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூனிக்காகவே இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த ஸ்லிப்பர் நம்ம வாங்கியிருக்கோம். இந்த ஸ்லிப்பர் நார்மலாகவே ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ காலில் போட்டிருக்க அந்த ஃபீலே உங்களுக்கு இருக்காது. தென் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா க்ராக்ஸ்னு ஒரு எம்பர்டன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது லைட் ரைடர்னு சொல்லி உள்ளே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைட் ரைடர்னாலே ஆக்சுவலி ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல், நீங்கள் காலில் போடுறதுக்கே உங்களுக்கு தெரியாது. தென் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். தென் அதில் வந்து பபுள் மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து காலுக்கு ஒரு க்ரிப் கொடுக்கும். சைடில் வந்து ஆக்சுவலி க்ராக்ஸ்னு சொல்லி ரெண்டு இடத்துலையுமே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்க கொஞ்சம் நல்லாவே இருக்குது. தென் சோலை பார்த்தீங்கன்னா க்ரிப் கொடுத்துருக்காங்க. அண்ட் சோலில் வந்து சைஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோலில் வந்து க்ராக்ஸ் நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த ஸ்லிப்பர்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஃப்ளெக்சிபிளான ஸ்லிப்பர்ஸு. ஸோ எந்த அளவு உழைச்சாலுமே எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது, அந்தளவுக்கு தான் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. இந்த க்ராக்ஸ் மெட்டீரியல் வந்து ரப்பரோ ஃபோமோ இல்லாமல் பாலிமருங்கிற மெட்டீரியலில் இருக்க ஒரு மெட்டீரியல் தான் இது. பாலிமர் வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா க்ரூடாயிலேருந்து அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ க்ரூடாயிலேருந்து இவங்க ப்ராசஸ் பண்ணி எடுத்த மெட்டீரியலுக்கு பேர் வந்து க்ராக்ஸ் லைட்னு சொல்லி இவங்க பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெட்டீரியலில் எந்த ஒரு மேனுஃபேக்சர்ஸும் யூஸ் பண்ண முடியாது க்ராக்ஸை தவிர. க்ராக்ஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு சிங்கிள் மோடில் செய்த ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அதனால் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகாது. இது வாஷபிள், ஸோ அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக அதை வாஷ் பண்ணிக்கலாம். க்ராக்ஸ் வந்து 2012 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து லான்ச் பண்ணும்போது இவங்க மெயின் ஃபோக்கஸ் வந்து ஆக்சுவலி ஃபிஷிங்கும் போட்டிங்கில் போகிறவங்களுக்குள்ள ஸ்லிப்பர்ஸ் தான் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. ஏன்னா இவங்க யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து தண்ணியிலையும் தரையிலையுமே எந்த ஒரு டேமேஜும் இருக்காது. வெட் அண்ட் ட்ரையில் வந்து ப்ராப்பரான ஒரு சூட்டபுளான ஒரு மெட்டீரியல். லேட்டர் டைமில் வந்து இந்த க்ராக்ஸ் மெட்டீரியல் வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு மெட்டீரியல் ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ஆக்சுவலி டே டு டே லைஃப்பில் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. பட்டு இதில் க்ராக்ஸில் வந்து நிறைய ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஆக்சுவலி க்ராக்ஸ் மெட்டீரியல் வந்து எக்ஸ்டென்சிவ் டைமாக நீங்கள் வந்து வேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்ல அலர்ஜி வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நிறைய டாக்டர்ஸ் வந்து ஆக்சுவலி அதை வந்து டிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கின்ல வந்து அலர்ஜிஸ் வந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இல்லை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் க்ராக்ஸ் வியர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சாக்ஸை யூஸ் பண்ணி வியர் பண்ணுங்கள். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜும் வராது. க்ராக்ஸ் டிசைனை பார்த்தனாலும் தெரியும் உங்களுக்கு நிறைய ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏர் சர்க்குலேஷன் நல்லாவே இருக்கிறனால காலில் உடைய ஃபங்கல் க்ரோத்தோ ஸ்மெல்லோ வராதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தென் க்ராக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா க்ராக்ஸ் வந்து ரொம்பவே லைட் வெயிட்டான மெட்டீரியலு, நீங்கள் காலில் போட்டிருக்கதே உங்களுக்கு ஃபீல் ஆகாது. தென் வாஷிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி தண்ணியிலே வாஷ் பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணிக்கலாம், ஈஸியாக ட்ரை ஆகிடும். லைஃப்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே தான் இருக்குது. தென் ஷாக்கு வந்து இது அப்சர்வ் பண்ணோம். தென் வந்து வெட்டாக இருந்தாலுமே வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ஸ்லிப் ஆகாது. ஸோ அந்த மெட்டீரியல் வந்து ரொம்பவே ஒரு கன்வீனியண்டான மெட்டீரியலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு லைஃப்பில் வந்து டே டு டே வந்து யூஸ் பண்ணுறக்கோ பீச்சஸ்க்கு நீங்கள் போகிறதா இருந்தாலுமே கண்டிப்பாக அதை வந்து வியர் பண்ணிட்டு போகலாம். இதுக்கு பேட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி ரஃப் சர்ஃபேஸில் ட்ரக்கிங் எல்லாம் போகும்போது யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறா இருந்தாலும் நெயில் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக பியர்ஸ் ஆகி உள்ளே வந்துடும். தென் வந்து இது நான் ரிப்பேரபிள் மெட்டீரியல், ஸோ இது நீங்கள் ரிப்பேர் பண்ண முடியாது. தென் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா ஹெவி ப்ரைஸாக இருக்கும். க்ராக்ஸுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 1000-1500 தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையர் சைடாக தான் இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பேரண்ட்ஸ் வந்து க்ராக்ஸ் செருப்பை போட்டு குழந்தைகளை ட்ராவல் பண்ணும்போது
எஸ்கலேட்டரில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஆனால் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. கிராக்ஸ் செருப்பு போட்டு எஸ்கலேட்டர் ட்ராவல் பண்ணும்போது ஆக்சிடென்ட்ஸ் நிறைய ஆகுன்னு சொல்லி ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்டரி பீப்புள் நீங்கள் வந்து கிராக்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஷோரூமில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்டரி பீப்புளுக்கு வந்து ஆக்சுவலி அவங்க கால் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து லூஸ் ஃபிட்டாக இருந்துச்சுன்னா கிரிப்பு இருக்காது. கிராக்ஸை பொறுத்த வரைக்கும் அது எப்போவுமே லூஸ் ஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணுறது நல்ல ஐடியாவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பிங் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் காலத்தில் கொடுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பை.